சோ உயிர் எழுத்துக்கள் வந்து 12 அப்புறம் டாட்டட் லெட்டர்ஸ் இருந்ததுல மெய் எழுத்துக்கள் கிங் எச் அது 18 ஓப்ஸ் நீ கிட்டப்படாது அது வந்து 18 அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் வந்து 260 அதெல்லாம் இருக்குல்ல உயிரெழுத்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டா அவு வரைக்கும் தான் சொல்லணும், அக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த லாஸ்ட் லெட்டர் அக்கு வந்து ஆயுத எழுத்து. ஆயுதம்னா என்ன தெரியுமா ஹேதிகாக்கு? ஆயுதம்னா என்ன தெரியுமா? வெப்பன். ஆ கிரேட், வெப்பன். நீங்க அந்த காலத்து வார் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஓல்டன் டேஸ்ல லைக் ராஜா காலத்து வார் சீக்வன்ஸ் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? Happen to see that scene. அப்போ அந்த soldiers எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கையில sword, இன்னொரு கையில ஷீல்டு. கரெக்டா? பார்த்ததில்லையா? ஒரு கையில ஸ்வார்டு வச்சிருப்பாங்க. சரி, அந்த காலத்து வார் சீக்வன்ஸ் எல்லாம் எப்பயாவது நீங்க பழைய படம் ஏதாவது தமிழ் படம் பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு கையில ஸ்வார்டு வச்சிருப்பாங்க, இன்னொரு கையில ஷீல்டு வச்சிருப்பாங்க. டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ் ஃப்ரம் த அட்டாக். பாத்திருக்கீங்களா? கேப்டன் அமெரிக்கா. இங்கிலீஷ் படம் எனக்கு தெரியாது, சாரி. ஆனா இங்கிலீஷ் படத்துல ஏதாவது வந்திருக்கும், ஒரு கையில ஸ்வார்டு இன்னொரு கையில ஷீல்டு இருக்கும், கேடயம்னு சொல்லுவோம், ஷீல்டு இருக்கும் ஒரு கையில. சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த 3 dots இருக்கும். அக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? ட்ரையாங்கிள் ஷேப்ல 3 dots எழுதுவோம் இல்லையா? மேல ஒண்ணு, கீழ ரெண்டு, ஜீரோ மாதிரி கீழ ரெண்டு டாட். சோ அதுல இருந்து டிரைவ் பண்ண நேம் தான் ஆயுதம், ஆயுத எழுத்து. ஓகே, சோ இது எல்லாமே நம்ம நம்மளோட ரெகுலர் கிளாஸ்ல நம்ம படிப்போம். ஓகே, நீங்க வந்து 247 லெட்டர்ஸா அப்படின்னு பயப்பட வேணாம். நீங்க படிக்க போறது ஒன்லி உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. சோ எவ்வளோ? 12 + 18 எவ்வளோ? 30 லெட்டர்ஸ். இதுக்கெல்லாம் போட வேணாம், சும்மா தான் கேட்டேன். 30. சோ நீங்க படிக்க போறது 30 லெட்டர்ஸ் தான். ஓகேவா? அந்த 30 லெட்டர்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணா டிஃபரெண்ட் சவுண்ட்ஸ் வரும். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒயிட் போர்டில் எழுதி காட்டுறேன். இப்போ இக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இக்கு வந்து டாட் இல்லாம போட்டோம்னா கா. ஓகே, அதுவே நம்ம டாட் எடுத்துட்டு பக்கத்துல ஒரு சப்போர்ட்டிங் லெட்டர் போட்டோம்னா கா. ஒரே நிமிஷம், இது ஷேப்ஸா எடுத்துக்குது. ஓகே, இது வந்து இக்கு, இது வந்து கா, இது வந்து கா. சோ இந்த ரெண்டு என்ன சொல்லுவோம்? உயிர்மை எழுத்துக்கள். இது என்ன சொல்லுவோம்? மெய் எழுத்துக்கள். ஓகே, சோ நீங்க படிக்க போறது அந்த 30 லெட்டர்ஸ் தான். அந்த லெட்டரை நம்ம சவுண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணுவோம், அவ்வளவுதான். Okay?